வணக்கம் நான் டாக்டர் ஜாக்கின் மோசஸ் நோரையீரல் நிபுணர் நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் ஸ்மோக்கிங் குவிட்டிங் பற்றி நிறைய பேர் ஸ்மோக்கிங்கை அடிக்ட் ஆகி போயிருப்பீங்க அந்த ஸ்மோக்கை எப்படி விடணும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க விடுறதுக்கான கஷ்டங்களில் உங்கள் கூட இருந்து அதை குவிட் பண்ண வைக்கிறது எங்களோட வேலை நீங்கள் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுன்னு நினைக்கும் போது உங்களை தவிர்க்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மூணு விஷயமாக இருக்கும் நான் சிகரெட்டை குறைக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் ஆனால் என்னால் இந்த மூணு நேரம் மட்டும் சிகரெட் அடிக்காமல் இருக்கவே முடியல காலையில் எந்திரிச்சோடனே மொதல் வேலையாக சிகரெட் அடிக்கணும்னு தோணும் மொதல் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக சிகரெட் அடிக்கணும்னு தோணும் அடுத்தது சாப்பிட்ட பிறகு உடனே அடிக்கணும்னு தோணும் அது என்னமோ சக்தி கொண்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் அதுக்கு அடுத்தது நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க இந்த மூணு விஷயந்தான் வந்து ஸ்மோக்கிங்கில் ரொம்ப வந்து அடிக்டிவான பிஹேவியராக இருக்கும் ஏன் சிகரெட் இவ்வளோ அடிக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிக்கோட்டினுற ஒரு கெமிக்கல் இருக்குது இந்த நிக்கோட்டின கெமிக்கல் பார்த்திங்கன்னா டொபாக்கோ பர்ன் ஆகும்போது அது ப்ரொடியூஸ் ஆகும் இந்த நிக்கோட்டின் கெமிக்கலை மட்டும் நீங்கள் சுவாசிக்கிறதுனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது ஆனால் அந்த டொபேக்கோ லீஃப்லேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க அந்த சிகரெட்டில் தாரும் இருக்குது ரோடு போட யூஸ் பண்ணுற தார் இருக்குது அதையும் சேர்த்து நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க இதெல்லாம் தான் டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ் உங்கள் லங்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு உங்கள் லங்ஸை மட்டும் இல்லாமல் உங்கள் ரத்த குழாயங்கள் உங்கள் ஹார்ட்டு உங்கள் வயிறு அனைத்தையும் டேமேஜ் பண்ணுற ஒரு கெமிக்கலாக இருக்குது சரி சார் நாங்கள் எப்படி ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்மோக்கிங் குவிட் பண்ணணும்னு நினச்சா போதும் உங்களுக்கு அந்த டிட்டர்மினேஷன் இருந்தால் போதும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க மெடிக்கேஷன்ஸ் இருக்குது நிக்கோட்டின் சூயிங்கம்ஸ் இருக்குது பேச்சஸ் இருக்குது எக்கச்சக்க விஷயங்களை வச்சு உங்களை அந்த அடிக்ஷன்லேருந்து எங்களால் வெளியில் கொண்டு வர முடியும் ஆனால் உங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலையோ உங்கள் வில்லிங்னஸ் இல்லாமலையோ அதை எங்களால் செய்ய முடியாது ஸோ குவிட் பண்ணுன்ற இன்டென்ஷன் உங்களுக்கு தான் இருக்கணும் அடுத்த முக்கியமாக நான் வேஷ்டுன்னு நினச்ச விஷயம் இ சிகரெட்ஸ் இ சிகரெட்ஸுன்றது நிக்கோட்டின் மட்டும் பேர்ன் பண்ணுற ஒரு டிவைஸ் இந்த டிவைஸ் இப்போ இந்தியாவில் நல்லாவே அவைலபிளாக இருக்குது நிறைய ஸ்டேட்ஸ் பேன் பண்ணுறாங்க ஏன்னா அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வந்து எஃபெக்டிவாக இல்லை பட் நாளடைவில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அது கேப்ச்சர் ஆகி அது சிகரெட்டை குவிட் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசமாக வந்திருக்கு அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் அது வரும் அது வரும்போது அனைவரும் யூஸ் பண்ணி அதை இருந்து தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு என்னோடய ஆசை தேங்க்யூ